தமிழர் பாமன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாளேட்டு செய்தியும் கருத்தும் என்கிற தலைப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தோழர் அகிலனிடம் செய்திகளை வாசித்து கருத்துக்களை கேட்டறிவோம். அனைவருக்கும் வணக்கம். பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட என் தாய் தமிழ் உறவுகளுக்கு முதல் செய்தி, 7 இலங்கை மீனவர்கள் புழல் சிறையில் அடைப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததால் கைது பண்ணியிருக்காங்க. இந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்கும் இந்த பிரச்சனை வந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு தொடர் கதையாகத்தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளியான எல்லை வந்து நம்ம இரண்டு நாட்டுக்குமே இல்லை. இரண்டு நாடுமே பொதுப்படையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எல்லை வரையறை தான் நம்மகிட்ட இருக்குது. அதற்குள்ளே தான் இருவரும் மீன் பிடிச்சிக்கலாம். ஆனாலும் தமிழர்கள் மீன் பிடிக்கும்போது அவர்களை சுட்டு தள்ளுவதோ அல்லது அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்து அந்த படகுகளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது அல்ல என்றால் படகுகளை திருப்பி தராமல் செய்வது, இது போன்ற செயல்கள்லாம் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதே தான் இலங்கை மீனவர்கள் நம்ம இந்திய பகுதிகளில் கைது செய்யும் பட்சத்தில் அவர்களை சிறையில் அடைப்பது, அவர்களுடைய படகுகளை பத்திரமாக வைத்திருந்து வழக்குகள் முடியும் போது மீண்டும் அவர்களும் ஒப்படைத்து அவர்களை அனுப்பிவிடுவது என்று தான் இருக்கிறது. இன்று கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 பேரையும் வந்து ராமநாதபுர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவங்கள புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போது இது வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை வாழ வைப்பது, அவர்கள் அங்கே தங்கியிருப்பது, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையான அந்த படகுகள், அதுக்கு ஆனால் எதுவுமே எந்த விதமான தண்டனையோ எதுவுமே கொடுக்கறது. ஒரு குறிப்பிட்ட நாட்களை வைத்து மீண்டும் அவர்களை விடுவிக்கிறது தான் அங்கே செயல்படாது. இது வந்து இதே போன்று இந்திய அரசு வந்து வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சகம் இலங்கையிடம் இது போன்று கைது செய்யப்பட்டால் இதே போன்று விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கும். நீதிமன்ற நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தான் ஒரு RSS உறுப்பினர் என்று அவருடைய பிரிவு உபசார விழாவில் பேசியுள்ளார். சித்தரஞ்சன் தாஸ் மேற்கு வங்க உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் அந்த பிரிவு உபசார விழாவில் வந்து நான் ஒரு RSS காரன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு மதம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீதி வழங்க வேண்டும், தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று தான் நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளோ ஆண்டுகளாக பொறுப்பில் இருக்கும்போது தான் யார் என்று சொல்லாமல் தற்போது பதவி முடிந்த காலத்திற்கு நான் ஒரு RSS காரன் என்று சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட அவர் 2009 தற்போது வரை அவர் நீதிபதியாக இருந்திருக்கார். கடந்த இத்தனை ஆண்டுகளாக ஒரு 14 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் கொடுத்த நீதி அனைத்துமே வந்து இவருடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் தானே இருந்திருக்கும். அவர் இப்போதும் சொல்கிறார், நான் மீண்டும் என்னை RSS-இல் அழைத்தார்கள் என்றால் நான் பணி செய்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இது எந்த மாதிரியான பேச்சுன்னு தெரியல. இது ஒரு மக்களுடைய கடைசி ஒரு புகலிடமாக இருப்பது நீதிமன்றங்கள் தான். அப்படிப்பட்ட நீதிமன்றத்திலும் இப்படி மதம், ஜாதி, இனம், மொழி என்று நீதிபதிகள் இருப்பது வேதனைக்குரியது. மக்களுக்கான நீதி கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். முஸ்லிம்களை சமமாக நடத்த இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் வலியுறுத்துவோம் என அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கு இந்தியா என்ன பதிலளிக்கும்? முஸ்லிம்களை சமமாக நடத்த வேண்டும், இந்தியாவை வலியுறுத்துகிறோம் இந்த தலைப்பில் வந்து இருக்கு. இந்தியாவுக்கு இப்போது இது போன்ற அறிவுரைகள் தேவையான நிச்சயமாக தேவைதான். ஏன்னா இந்தியாவில் முஸ்லிம்கள் ஒரு மூன்றாம் தர மக்களாக நடத்தப்படுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் இங்கே இந்து என்பது பெரும்பான்மையான ஒரு மதமாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக அவர்களை இந்த தேசிய இனத்தினுடைய உறவுகளாக இந்தியா பார்க்கவில்லை. அதைத்தான் வந்து இதை சுட்டிக்காட்டுகிறது நியூயார்க் டைம்ஸில் வந்தது. இந்தியாவில் முஸ்லிம்கள் என்கின்ற தலைப்பில் விவாதம் பண்ணியிருக்காங்க. மேத்யூ மில்லர் அப்படின்ற வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுறாங்கன்னா, மத ரீதியான இந்த பிரிவினைவாதிகளை நாங்கள் ஏற்கலை, இதை எதிர்க்கிறோம், அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்தியா வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு, இல்லை நாங்கள் அது போன்று நடத்தவில்லை என்று. ஆனால் இவர்களினுடைய புல்டோசர் கலாச்சாரமாக இருக்கட்டும், மாட்டுக்கறி கலாச்சாரமாக இருக்கட்டும், அனைத்தையும் இந்த நாடு அறிந்தது தான். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒன்று தான். இந்தியா இனிமேலும் இந்த தவறை செய்யாமல் இஸ்லாமியர்களை இந்தியாவினுடைய குடிமக்களாக பார்க்குமா? உடல் உறுப்புகளுக்காக 200 மேற்பட்டோர் ஈரானுக்கு கடத்தல் என்ற செய்தி பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இச்செய்தியை கேரள போலீஸ் விசாரணையில் வெளிவந்துள்ளது.
இந்தியாவிலிருந்து 3 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்டோர் ஈரானுக்கு கடத்தல். 3 ஆண்டுகளாக ஒரு 200க்கும் மேற்பட்டவங்களை வந்து ஈரானுக்கு உடல் உறுப்புகளுக்காக கடத்தப்பட்டிருக்காங்க. இதில் கேரளாவை சேர்ந்த சபித் நாசர் என்பவர் தான் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு. அவர் வந்து கேரளா, பெங்களூர் உள்ளிட்ட இடங்கள்லேருந்து வறுமையின் பிடியில் இருக்கக்கூடியவங்களை அணுகி அவர்களுக்கு பண ஆசை காட்டி அவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி அவர்களை அணுகி அவர்களுக்கு போலி பாஸ்போர்ட், விசா இதெல்லாமே எடுத்து கொடுத்து அவர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்காக கடத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு வந்து என்ஐஏவுக்கு தெரிய வந்து அவர்கள் கேரள போலீஸாரே இந்த விஷயத்தை உற்று கவனிக்குமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. இதன் அடிப்படையில் அங்கிருந்து வந்தவர் இந்த சபித் நாசரை வந்து கேரள போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற உடல் உறுப்புகளுக்காக கடத்தப்படுவது என்பது ஏற்புடையதில்லை. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மக்களை மேலும் அவர்களை ஆசை வார்த்தை காட்டி அழைத்து போவது என்பது வருத்தமளிக்கிறது. குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம், 3 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கிறது, குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பது, இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தற்காலிக நடவடிக்கை மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே புதுக்கோட்டை வேங்கை வயலில் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்து 3 பேருக்கு சிபிசிஐடி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது ரொம்பவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சதீஷ்குமார் தலைமையில் விசாரணை அமைக்கப்பட்டிருக்கு. இது என்னென்னா, மனிதன் தான் இன்னும் மனிதன் என்பதை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை வந்து மிருகம்னு கூட ஒப்பிட முடியாது. என்னால் எந்த ஒரு மிருகமும் இது போன்று செய்வதில்லை. மனிதன் மட்டும்தான் ஆறறிவு உடையவன் என்று சொல்லி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் வந்து இது மாதிரியான செயல்பாடுகள் வந்து வருத்தம் அளிக்கிறது. அதே நேரத்தில் இது ரொம்பவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது போன்ற நிகழ்வுகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போதுதான் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். இது எல்லாமே இந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளால் தான் எல்லாம் செய்கிறாங்க. இதற்கு கடுமையான குற்றம் என்று இதை கருதி இதற்கு தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போதுதான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலங்களில் இது போன்ற நடவடிக்கைகள்லாம் இருக்காது.